ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 மான்ஸ்டர் ஃபிஷஸ் ஃபார் பிகினர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரெடேட்டர் குணமாகவும் இருக்கும். ஸோ நல்லா மீன்களை ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ வந்து நீங்கள் இந்த ஃபிஷஸ்லாம் ஃபிஷ் டேங்க்குள்ளேயே வச்சு வளர்த்திடலாம். ஸோ இதுங்களுக்கு நீங்கள் பான் செட்டப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி டாப் 10 மான்ஸ்டர் ஃபிஷஸஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து பிக்னஸ் வளர்க்கலாம். ஸோ கைஸ், முக்கியமான ஒரு விஷயம், பிக்னஸ் இதை வந்து சிங்கிளாக ஒரு டேங்க்கில் வச்சு வளர்க்கலாம், ஒரே ஒரு மான்ஸ்டர் ஃபிஷிங் மட்டும். பட் இது கம்யூனிட்டி டேங்காக நீங்கள் செட்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்க முடியும். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை சிங்கிளாக ஒரு டேங்க்கில் வைக்கிறது ஒரு பிக்னஸ் வேணால் ஓகேவாக இருக்கலாம். ஸோ கம்யூனிட்டி டேங்க் ஐ வில் நாட் ரெக்கமெண்டட். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பர் 1வது இடத்துல இருக்கிறது ஆஸ்கார் ஃபிஷ். ஸோ ஆஸ்கார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெருசாக வளரக்கூடிய ஒரு சிக்லெட் ஃபிஷ்ஷு. நம்மளுக்கு எல்லா அக்கிரன் ஷாப்லேயும் ஈஸியாக அவைலபிளாக கிடச்சிரும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த சிக்லெட்டு. ஸோ கைஸ், இந்த சிக்லெட் வந்து சின்னதாக இருக்கும்போது அவ்வளோவா அக்ரெஷன் இருக்காது, பட் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு அக்ரெஷன் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ கைஸ், இந்த ஆஸ்கார் ஃபிஷ்ஷோட டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet டேங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து சின்ன டேங்க்கில் வச்சிடாதீங்க, நல்லா பெருசாக வளரக்கூடிய சிக்லெட்டு. ஸோ சின்ன டேங்க் வந்து செட் ஆகாது, ஒரு 4 feet டேங்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், என்ன ஒரு பிகினர் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாக இருந்தால் கூட நீங்கள் வந்து வீக்லி வாட்டர் சேஞ்ச் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஒரு 20-30% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ டேங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வந்து இது எல்லா மீன்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ பிக்னஸ் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கூட மீன் லைஃப் லாங் இருக்கும், இல்லாட்டி மீன் சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கைஸ், இந்த லிஸ்ட்டில் நான் வந்து ஃப்ளவராக நான் சேர்க்கலை. ஸோ நீங்கள் வந்து நம்பர் 1 லிஸ்ட்டில் போனஸாக நான் வந்து ஃப்ளவராக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ளவரான கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு 4 feet டேங்க் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க கைஸ், இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ரெட் டெவில் சிக்லெட். ஸோ கைஸ், இதுவும் ஒரு அட்டகாசமான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். ஸோ சின்னதாக இருக்கும்போது கூட இதுக்கிட்ட அக்ரெஷன் இருக்காது ஆஸ்கருக்கு இருக்க மாதிரி, பட் லைட்டாக இருக்கும். ஸோ கைஸ், இது மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது நல்லா அக்ரெஷன் ஆகிடும். ஸோ மேலுக்கு தான் இதுக்கு வந்து ஹம்ப் இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹம்ப் வராது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நல்ல அக்ரெசிவான ஒரு சிக்லெட் வகையும் கூட. ஸோ கைஸ், இது கூட பிகினஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இதுக்கும் மினிமம் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet டேங்க் கொடுங்க. ஸோ இந்த சிக்லெட்டும் பிகினஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிளாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். கூட ஏதாவது டேங்க் மட்டும் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வந்து ஆஸ்கர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடுத்த வர சில மீன்களை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நல்லது. ஸோ வாங்க இன்னும் நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா செனகல் பிச்சர். ஸோ செனகல் பிச்சருக்கான மினிமம் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet டேங்க்கு. ஸோ கைஸ், செனகல் பிச்சரும் நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன். ஸோ இது வந்து பாட்டம் டொல்லர்ஸ். ஸோ கீழே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சிங்கிங் ஃபுட் மாதிரி ஏதோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பெல்லட்டுக்கு நீங்கள் பழக்கியிருந்தீங்கன்னா அது மேலே வந்து பெல்லட் கூட வந்து எடுக்கும். ஸோ கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ். ஸோ ஈஸியாக இந்த மீன்லாம் அக்கிரி ஷாப்பில் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பிகினர் மாஸ்டர் ஃபிஷ் இது. நம்பர் 4வது இடத்துல இருக்கக்கூடிய மீன் ஜாகுவார் சிக்லெட். ஸோ கைஸ், ஜாகுவார் சிக்லெட்டும் நல்ல ஒரு ஹார்டியான ஃபிஷ் தான். ஸோ ஜாகுவாருக்கு நீங்கள் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 feet டேங்க் செட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நீங்கள் வந்து சிக்லெட்ஸை வந்து வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டரை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியுதோ க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ சிக்லெட்ஸுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வாட்டர் க்ளீனாக இருந்தால் அது நல்லா சர்வைவ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷனை மாட்டுங்க. மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷனை மாட்டுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கைஸ். ஸோ கைஸ், நல்ல அக்ரெசிவான ஒரு சிக்லெட்டு. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த சிக்லெட்டும் இருக்கும், நல்ல ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு. ஸோ வாங்க கைஸ், இங்கே நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 5வது இடத்துல இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா அரவானா. ஸோ கைஸ், அரவானாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 feet டேங்க்கில் வைங்க. ஸோ நல்லா நீளமாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. அண்ட் கைஸ், அரவானா பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லா கிரீம் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில்வர் அரவானா வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த அரவானா மீனும் பார்த்தீங்கன்னா பிக்னஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், பிக்னஸ் சூஸ் பண்ணாலுமே டேங்க்கை மெயின்டைன் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டேங்க்கை மெயின்டைன் பண்ணுறது மூலிமா இந்த மீனை வந்து நீங்கள் ரொம்ப நாள் உங்கள் கூட வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு மீன் இது. ஸோ யாரும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, பட் டேங்க் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். சின்ன டேங்க்கில் வச்சிடாதீங்க, இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அது பார்க்க. பெரிய டேங்க்கில் பார்க்கும்போது இது நீந்துறதுலாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம்.
நம்பர் 6வது இடத்துல இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா ஜெயின் கௌராமி. ஸோ கைஸ் ஜெயின் கௌராமியும் ஒரு டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 feet இல்லாட்டி ஒரு 4 to 5 feet டேங்க்கு கொடுங்க. ஸோ கைஸ் நல்ல ஒரு அகலமாக நீட்டமாக வளரக்கூடிய ஒரு மீன் இது, நல்ல அக்ரெசிவாகவும் இருக்கும் ஸோ மெச்சூர் ஸ்டேஜ் வரும்போது. ஸோ கைஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இதோட ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மீன் வந்து அதிகமாக இந்த காய்கறி வெரைட்டியை தான் சாப்பிடும். ஸோ வந்து கேரட்டு அவிச்சு போடலாம், அதுக்கப்புறம் குக்கும்பரு இந்த மாதிரி ஃபுட்லாம் இந்த மீனுக்கு கொடுக்கலாம். ஸோ அழகாக நம்ம கையிலே இதுக்கு வந்து ஊட்டி கொடுக்கலாம். ஆனால் பார்த்து உங்கள் கையை வந்து கடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா பல் இருக்கும் காய்கறி சாப்பிட்டா கூட. ஸோ இது வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு குட்டி மீன் இருந்தால் கூட அதையும் இதுக்கு வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ ஓகே கைஸ், இனி வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 7வது இடத்துல இருக்கிறது ஸ்னேக்கெட். ஸோ கைஸ் ஸ்னேக்கெட் பார்த்திங்கன்னா மினிமம் டேங்க் சைஸ் அதோட ஸ்னைஸை பொறுத்து இருக்குது. ஸோ நிறைய சைஸஸில் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது ஸ்னேக்கெட்டு. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி அதை பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஸ்னேக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 2 feet டேங்க்கில் வைக்கிற அளவுக்கு கூட இருக்குது, அதுவே ஒரு 6 feet டேங்க்கில் வைக்கிற அளவுக்கு கூட பெருசாக இருக்க ஸ்னேக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கைஸ் நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ், நல்ல ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷும் கூட. ஸோ நல்ல அக்ரெசிவான ஒரு மீன் இது. ஸோ நம்ம சேனலில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஸ்னேக்கெட்டுக்கான பிளேலிஸ்ட் கூட இருக்குது. ஸோ யாராவது ஸ்னேக்கெட் வளர்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட ஸ்னேக்கெட்டுக்கோட கேர் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 8th பிளேஸில் இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். ஸோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் கூட ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ கைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் டேங்க் சைஸ் 3 to 4 feet. ஸோ கைஸ் இந்த ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்க்கு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் வாங்கி வைங்க, ஏன்னா நல்லா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ இது வந்து அல்பினோ வெரைட்டி கூட வருது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஸ்பாட்டட்ன்றது இந்த பிளாக் அண்டு ஒயிட் கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் எல்லோ அண்டு பிளாக் ஸ்பாட் இருக்கும். ஸோ நல்லா அழகாக இருக்கும் ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்லாம். ஸோ நல்ல ஒரு ஆடியான ஒரு வெரைட்டி தான் கைஸ். ஸோ கைஸ் வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது நைஃப் ஃபிஷ். ஸோ நைஃப் ஃபிஷ்ஷோட டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 to 5 feet டேங்க் கொடுங்க. ஸோ கைஸ் நைஃப் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது வாங்குங்க. எவ்வளோனா ஒரு 6 to 7 inches இல்லாட்டி ஒரு மினிமம் 5 inches. ரொம்ப குட்டியாக இருக்கும்போது வாங்கிடாதீங்க, அதை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கும்போது வாங்கும்போது அது வந்து சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது வந்துலாம் பேபிஸ். ஸோ பேபி மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் பெருசாக வளர்த்து எடுத்துகிட்டு வர்றது. ஸோ வாங்கும்போதே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப குட்டியாக இருக்க பேபி மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் வாங்கிடாதீங்க. ஸோ அதை காப்பாற்றி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க ஃபிஷஸ் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதை வாங்குங்க. ஸோ கைஸ் இந்த மீனை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிஷ் தான், கம்யூனிட்டி டேங்க்லேயும் நல்லபடியாக வச்சிடலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வைங்க. ஸோ கைஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு மீன் தான். ஸோ வாங்க நீங்கள் அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 10th பிளேஸில் இருக்கிறது வுல்ஃப் சிக்லெட். ஸோ நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு சிக்லெட் கைஸ். ஸோ இதுக்கு மினிமம் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 feet கொடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் சில பேர் சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 feet டேங்க்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு 3.5 feet டேங்க்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க, இன்னும் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மீன் வந்து அக்ரெசிவாக ஃபுல் பொட்டேஷனோட ஒரு டேங்க்கில் கம்பீரமாக நீந்தும் போது அது பார்க்கவே நல்லா ஸ்டைலாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டேங்க்கை வந்து ஒரு சின்ன டேங்காக வச்சுட்டு இருக்கும்போது அது போய் டக்குன்னு அங்கே போய் டக்கு நீங்கள் வந்துடும். ஸோ அது கம்பீரமாக நீந்தும் போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த டேங்க் ஃபுல்லாக அதை கவர் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 feet டேங்க்கு இல்லை ஒரு 6 feet டேங்க் கொடுக்கும்போது அது கம்பீரமாக அந்த டேங்க் ஃபுல்லாக அதை கவர் பண்ணும்போது பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுங்கன்றது. ஸோ அந்த மீனும் நல்லா ஒரு பாடி ஷேப் அண்டு நல்ல ஒரு லென்த்து, நல்லா ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் அந்த மீன் பெரிய டேங்க் சைஸ் கொடுக்கும்போது. ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.